இப்போ வந்து இது வந்து வேறு தொட்டியில் இருந்தது. இது வந்து ரொம்ப நாளாயிருச்சு செடி வச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக தளர் விட்டு இப்படி வராது, இப்படியே குட்டி குட்டியோடு நின்றுரும், மொட்டெடுத்து இதிலே பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நான் வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த தொட்டியில் விலை மெயின்டைன் பண்ணலாம், கட் பண்ணி இதில் வைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் நாளாயிருச்சுன்னா இந்த சரியாக வரலன்னா இப்படி குட்டி குட்டியாக வந்துச்சுன்னா நீங்களும் இதை வந்து இப்படி கட் பண்ணி ரீவெண்டிங் பண்ணி வைங்க, நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதிலேருந்து கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து நட்ட போகிறோம். டேபிள் ரோஸ் நட்டுறதுக்கு இப்படி மண் வந்து கொஞ்சம் பொது பொதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த மண்ணில் வந்து நான் மண் கொக்கோபிட்டு மண்புழு உரம் அடுத்து முட்டை பவுடரு, நம்ம விட்ட முட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து நல்லா மிக பொடி பண்ணி வச்சு இப்படி கலந்து வச்சுருக்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நட்டியாச்சு. இது பூராமே ரெட் கலரு. இப்போ நம்ம நட்டியாச்சு. இப்போ இப்படி தண்ணி தெளித்து விட்டுறலாம். இது இப்போ நல்லா வரணும்னா 20 days ஆகும். 20 days கழித்து நான் உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.